நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பூலோகம்னே சொல்லலாமண்ணா முடியாது. ஏன்னா அது அங்கிருந்து வந்து விழுந்த சொட்டு, அப்ராகிருத்தமான வைகுந்த உலகத்தின் சொட்டாக இருக்கிறபடியால் இதை பூலோகம் லீலா விபூதினு சொல்ல முடியாது. சரி, நித்திய விபூதினு சொல்லலாமண்ணா, அங்கிருந்து சொட்டு கீழே வந்து விழுந்துட்டபடியாலே இதை நித்திய விபூதின்னு சொல்ல முடியாது. அப்ப ஒண்ணு நித்திய விபூதியில சேர்க்கணும், இல்ல லீலா விபூதியில சேர்க்கணும். இந்த ரெண்டுமே இல்லை என்றால் மூன்றாவது ஒரு விபூதியா பகவானுக்கு இருக்கிறது ரெண்டே விபூதி தான், ஒன்று நித்திய விபூதி, ஒன்று லீலா விபூதி. ஆனால் இந்த ரெண்டுலையுமே சேர்க்க முடியாத ஒரு ஊர் உண்டோ? உண்டே. சரி, அந்த ஊருக்கு ஏதாவது பேர் கொடுக்க வேண்டாம்னா பூலோகத்தில் இருக்கிறபடியால் பூலோகம்னு பேர் கொடுத்துக்கலாம், வைகுந்தத்திலேருந்து ஒரு சொட்டு விழுந்தபடியால் வைகுந்தம்னு பேர் கொடுத்துக்கலாம். அப்போ ரெண்டு பேரையும் சேர்த்தா என்ன கிடைக்கும்னா பூலோக வைகுந்தம்னு கிடைக்கும். பூலோகத்தில் இருக்கிறபடியால் பூலோகம், வைகுந்த தமுதானபடியால் வைகுந்தம். அப்போ ஊர் பேர் வச்சுட்டா பூலோக வைகுண்டம். அது என்னைக்கு தயாராச்சு? ஊர் எண்ணிலேருந்து இருந்துட்டு இருக்கு, மக்கள் எண்ணிலேருந்து வாழ்ந்துட்டு இருக்கா, அந்த ஊருக்கே பூலோக வைகுண்டம்னு பேரானா? இல்லை, அந்த ஊர் பூலோக வைகுண்டம்ங்கிறது பட்டப்பெயர். ஆனால் அந்த ஊருக்குன்னு ஒரு பெயர் உள்ளது. எந்த ஊரையோ எங்கேயோ தேடிட்டு போக வேண்டாம். இப்போ நம்ம நீ சொல்றதுலேருந்து ஓஹோ அந்த ஊர் எங்கே இருக்கும், ஒருவேளை இது ஸ்வேதத்வீபத்தில் இருக்கா, லக்ஷத்வீபத்தில் இருக்கா, ஷால்மலிக் தீபத்தில் இருக்கா, எங்கோ இருக்கு எங்கோ இருக்கு எங்கோ இருக்குதுன்னு நம்ம தேடுவோம். நமக்கு எப்பவுமே பக்கத்தில் இருக்கிறது கண்டபடாது. ஒன்று பெருமையாக சொல்லுண்டாலே அது ரொம்ப தூரத்தில் இருக்குதுன்னு தான் நம்ம தேடுவோம். ரெண்டு இடம் சொல்கிறேன். ஒன்று கண்ணன், தமேவ சரணங்கச்ச சர்வபாவேன பாரதான்னு சாதித்தார். 18வது அத்தியாயம் முடிய போகிறது. சொல்ல வேண்டிய கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் அனைத்தையும் அர்ஜுனனுக்கு கண்ணன் உபதேசிச்சுட்டார். கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்குறார் அர்ஜுனனுக்கு. விமரிச ஏத்த தசேஷேன யதேச்சதி ததா குரு, நான் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கேனோ ஒரு தடவை சீர்தூக்கி பார் அர்ஜுனா, உனக்கு எந்த மார்க்கம் சரின்னு படுறதோ அந்த மார்க்கத்தில் நீ நடக்கலாம் என்று கண்ணன் சொன்னார். அர்ஜுனன் யோசித்து பதில் சொல்கிறார், நான் யுத்த பூமியிலேருந்து ஓட விருப்பம், போகட்டுமாம்னா. கண்ணன் கேட்டார், நான் சொன்னதுக்குள்ள ஒரு மார்க்கத்தை தான் எடுத்துக்க சொன்னேன், தவிர நான் சொல்லாத மார்க்கத்தை ஒன்று எடுத்துக்க சொல்லலை. நான் உன்னை யுத்தத்திலேருந்து ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். கர்மமோ ஞானியோ பக்தியோ இதற்குள்ள ஏதோ ஒன்று நீ எடுத்துக்கோ. விபரிச ஏத தசேஷேன யதேச்சசி ததா குரு. அப்போ சொல்கிற ஸ்லோகம் இது, தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத. அந்த கண்ணனை, அந்த பகவானை, தமேவ பரவாசுதேவன், அந்த பரவாசுதேவனான பகவானையே சரணம் கச்ச, சரணமாக பற்றுவாய் என்று கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். உடனே அர்ஜுனன் தேடுறான், அவர் ஆகாசத்தில் இருப்பாரா, பூமிக்குள்ள மறைஞ்சிருப்பாரா, சமுத்திரத்திலே மூழ்கி இருப்பாரா, நெருப்புக்குள்ளே இருப்பாரா, எங்கிருப்பார் எங்கிருப்பார்னு சுற்றி சுற்றி தேடுறான். கண்ணன் மெதுவாக அவர் தோளை தொட்டு 700 ஸ்லோகம் உனக்கு சொன்னேன் அர்ஜுனா, இன்னும் அந்த வாசுதேவன் எங்கிருக்கான்னு உனக்கு தெரியலையா? நான் எங்கோன்னு சொன்னால் அதுக்கு என்ன ஆகாயத்திலையும் பூமிக்குமா தேட போவேன்? அவன் வேறங்கும் இல்லை, இதோ தான் நின்றுட்டுருக்கேன், இது கூட உனக்கு தெரியலையா போன்னு தொட்ட பிற்பாடு தான். அதுக்கு தான் கண்ணன் தன் நெஞ்சை தொட்டு காட்டுறார், சர்வதர்மான் பரித்தெஜ்ய மாம் சரணம் பிரஜ, என்னைன்னு அடுத்து வார்த்தை இருப்பல்லையோ, என்ன முதல்ல தமேவ சரணம் கச்சன்னு இருக்கு, அந்த பகவானை பற்றுவாய். இவருடனே எந்த எந்தான்னு தேடிந்தார். ஆனால் தான் மாம் சரணம் பிரஜ, என்னை சரணமாக பற்றுவாய்னா ஒன்னையா? இத்தனை நீ சொல்லியிருந்ததை பார்த்தா எம்பியூர்னா இருப்பார் நினைச்சிருந்தேன்னா, இதுதான் அர்ஜுனா, தள்ளி இருந்தா தான் உங்களுக்கெல்லாம் பெருமை புரியும், பக்கத்தில் வந்தால் உங்களுக்கு பெருமை புரியவே போகிறதில்லை, போனா போகிறதுன்னு ஒரு தேரோட்டலான்னு வந்தால் கடைசியில் என்னை தேரோட்டினே நினச்சி முடியா? தேரோட்டியும் சிருஷ்டித்தவன் நான், தேரையும் சிருஷ்டித்தவன் நான், குதிரைகளையும் நடாத்துபவன் நான், உன்னையும் கடிவாளமிட்டு நடாத்தக்கூடிய சக்தி படைத்தவன் நான். ஆகையால் எங்கோ தேடி போகாதே, இந்த திருவடிகளை பற்று என்று தொட்டு காட்டுட்டார் கண்ணன். இது ஓரிடத்துலே தேட போய் கடைசியில் கண்டுபிடிச்சது. இன்னொரு இடம் இதே மாதிரி. இது நடந்தது எப்போ? யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னால், குருக்ஷேத்திரம் மகாபாரத போருக்கு முதல் நாள் ஆரம்பத்தில் தான் இந்த வம்பு முழுக்க நடந்தது. இதில் 10வது நாள் போர் முடிந்தவுடன் பீஷ்மாச்சாரியர் அடிபட்டு கீழ் விழுந்தார். சரதல்பத்தில் படுத்து கொண்டிருக்கிறார், அம்பு படுக்கை. அப்போ எல்லாருமே போய் அவரிடத்தில் கேட்கிறார், எனக்கு நல்லது சொல்லுவோம் தர்மபுத்திரன் கேட்கிறார். கிம் ஏகம் தெய்வதம் லோகே கிம்பாப்பேகம் பராயணம் ஸ்துவந்தக்கம் கமர்ச்சந்த பிராப்னியுர் மாணவாசுவம் கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதா கிம்ஜபன் முச்சதே ஜந்து ஜென்மசம்சார பந்தனார். இந்த ஜென்மத்திலேருந்து சம்சாரத்திலேருந்து வெளியில் வரணும், என்ன வழின்னு தர்மபுத்திரன் பீஷ்மரை கேட்டான். அவர் பதில் சொன்னார், ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம்
स्तुवन् नाम सहस्रेण पुरुष सततोत्थितः येषमे सर्वधर्माणां धर्मोऽधिगतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्थवैरक्षेन्द्रः सदा நாம சங்கீர்த்தனம் பண்ணு என்ன பீஷ்மாச்சாரியர் பதில் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவர் நாமங்களை பட்டியல் போடவும் ஆரம்பிச்சுட்டார். விஸ்வம் விஷ்ணு வழக்காரா பூதபவ்ய பவத் பிரபு அடிக்கடி நாம சொல்லிட்டே இருக்கிற விஷ்ணு சாஸ்திரம் ஆயிரம் நாமங்களை நன்கு வாயில ஆனந்தமா சொல்லி முடிச்சுட்டார். முடிக்கிறச்சே கடைசியில சொல்றார், இந்த ஆயிரம் திருநாமங்களையும் இருக்கிற பகவானை நீ நன்னா புரிஞ்சுக்கோ, அவனை எப்போது சரணமாக பற்று. பீஷ்மர் தர்மபுத்திரனுக்கு உபதேசித்தார். ஆயிரம் நாமங்கள்ல என்னென்னமோ வந்திருக்கோம் இல்லையோ, அவர் திருப்பார்கடல்ல இருக்கிறவர், அவர் தான் சங்கர்ஷணன், அனிருத்தன், பிரத்யும்னன், வைகுண்டநாதன், அவனே ராமன், அவனே கண்ணன், அவனே வராகன், அவனே நரசிம்மன், என்னென்னமோ சொல்லியிருக்காரு இல்லையோ, தகச்சு போய் தர்மபுத்திரன் அவர் இங்கிருப்பரா அங்கிருப்பரா எங்க இருப்பர் அப்படின்னு ஒரு ஒரு இடமா தேடினான். பீஷ்மாச்சாரியர் மெதுவா தர்மபுத்திரன் தொடையை தட்டி, எங்கேயோ தேடிட்டு போகாதே, உனக்கு அத்தை பிள்ளை அம்மான் பிள்ளை மாமா பிள்ளைன்னு பேர் வச்சிருந்தோம், பக்கத்துலேயே உட்காந்து கேட்டுருக்கானே, இவனைத்தான் இத்தனை நாளையும் நான் சொல்லிருக்கேன், வாசுதேவனுடைய திருக்குமாரனாய் வசுதேவன்னே பேர் பெற்றவன், வசுதேவனுடைய பிள்ளை வாசுதேவன், வாசுதேவ கிருஷ்ணன் தான் இதோ நான் சொல்லிட்டுருக்கிறவர் என்று இவரை தொட்டு காட்டினார். தேவகி நந்தன சிரஷ்டான கடைசியில் முடியறது இல்லையோ, தேவகி நந்தனான கண்ணனைத்தான் இத்தனை நாளையும் சொல்லிட்டு இருந்தேன்னா. ஒரு நிமிஷம் தர்மபுத்திரன் யோசிச்சான், நம்ம கண்ணனை பத்தி இத்தனை நாளை சொல்லிருந்தேன், நான் எங்கேயோ இருக்கிறவரை பத்தி சொல்லிட்டு தான் நினைச்சிருந்தேன்னா, எல்லாம் அக்கறையில் இருக்கிற வரைக்கும் பச்சையா இருக்கும் அப்படின்னு நினைச்சுடாதே, இதை உன் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் பெருமைன்னு தெரிஞ்சுக்கோ. அதனால எப்போதுமே நான் ஏதோ வைகுந்தம் விரஜாநதி அப்பால் முதலாயிரம் வடப்பறி ஆறுமுது இப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருந்தா எல்லார் மனசும் சிறகடிச்சு மேலேயே தேடிட்டு இருக்கும். ஒங்கி மேலே போய் தேடவே வேண்டாம். திருவங்கி ஆழ்வார் சட்டுன்னு பதில் சொல்றார், அப்பால் முதலாயிரம் அளப்பறிய ஆறுமுதை அரங்கமே வந்தனனை, பூலோக வைகுண்டம் வேறொன் அல்ல ஸ்ரீரங்கமே, வாசுதேவன் பரவாசுதேவன் மற்றொருத்தன் அல்ல திருவரங்கநாதன் ஸ்ரீரங்கநாதனே, அங்கு இருக்கக்கூடிய நாச்சியார் ஸ்ரீ மகாலட்சுமி மற்றொருத்தி அல்லள் ஸ்ரீரங்க நாச்சியாரே, அங்கு ஓடக்கூடிய விரஜை எங்குமில்லை இங்கிருக்கக்கூடிய சூழ்ந்திருக்கிற காவிரியே, அங்கிருக்கிற ஆயிரக்கால் மண்டபத்தை எங்கும் தேடி போக வேண்டாம், இங்கிருக்கும் சாஸ்திரஸ்தூணா மண்டபமே, அங்கிருக்கிற விஷ்வக்சேனர் எங்கோவா அல்ல நம்முடைய இரண்டாம் திருச்சுற்றிலே எழுந்துருளிருக்கும் விஷ்வக்சேனரே, அங்கு போக மாட்டேன், இங்கிருக்கும் ஹனுமானை தேட வேண்டுமா, இதோ இருக்கிறார் நமக்கு பக்கத்திலேயே, அந்த வைகுந்தமே வேண்டாம், எப்ப வைகுந்தமே பூலோகத்தில் உள்ளதோ நாம் வைகுந்தநாதனை தேடி போக மாட்டோம், இங்கே ராமனாய் எழுந்துருளியிருக்கும் நம்பெருமாளையும் கண்ணனாக சயனித்துக் கொண்டிருக்கும் பெரிய பெருமாளையும் சேவித்துமே நாம் ஆசை தீர்த்து கொள்வோம் என இங்கேயே பக்கத்தில் ஆஞ்சநேயர் எழுந்துருளியிருக்கார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அச்சுவ பெருணம் வேண்டேன் அரங்கமான் அகருடானேன், அரங்கமான அகரத்தில் இருக்கிற இன்பம் தான் எனக்கு வேண்டும், அச்சுவை எனக்கு வேண்டாம், தொண்டரடிப்புடியாழ்வார் சாதித்தார். அடுத்த அவதரித்த திருப்பானாழ்வார், என் அமுதனை கண்டகன்கள் மத்தொன்னை காணா, இதோ இங்கேயே இருக்கார். அதனால நமக்கு ஏத்த இடம் தான் இன்னைக்கு வாசிருக்கு, ஸ்ரீரங்கத்துல தான் இருக்கணும், சீவைகுண்ட அனுபவம் கூட வேண்டாம் என்று சொல்லி இதோ ரங்கவிலாசத்தை விட்டு நகராமல் இருக்கும் மூவர், ஒருத்தர் வீர ஆஞ்சநேயர், மற்றொருத்தர் தொண்டரடிக்குடி ஆழ்வார், மூன்றாம் அவர் திருப்பான் ஆழ்வார். அப்ப இவா எல்லாருமே நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன, பரவாசுதேவன் தான் ஸ்ரீரங்கநாதன், சீவைகுண்டமே தான் ஸ்ரீரங்கம், விரஜாநதியே தான் காவேரி, அப்படிங்கிற அனுபவம் இங்கு எதற்கென்னால் இந்த அனுபவத்துல இங்க பயிற்சி எடுத்துனுட்டு அப்புறம் அங்க போனா தத்தளிக்காம நன்னா இருக்கும் முல்லியம். அங்க போயிட்டா முதல் நாள் போனா வெளிச்சத்திலேருந்து இருட்டுக்குள்ள போறோம், இல்ல இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்குள்ள போறோம், கண்ணே மறந்து போயிடாதா, என்ன நடக்கிறதுனே தெரியாதே, நாம இங்க பார்த்துருக்கிறவாளே வேற, அங்க போனப்புறம் இருக்க போற முறையே வேறு, சட்டுன்னு பழகிடுமா சுவாமி, நான் கவலைப்பட வேண்டாம், ஏன்னா கர்மங்களை உப்பு தான் அங்கே போறோம், அதனால பழகாத்துக்கு ஒன்றும் கட்டம் இல்லை, இருந்தாலும் ஒரு முன்னாடி ஒரு பயிற்சி வேண்டாமா, அதற்காகத்தான் பெருமான் பூலோக வைகுண்டமாய் திருவரங்கத்தையே ஏற்படுத்தினார். ஸ்ரீரங்க மங்கள நிதம் கருணாநிவாசம், ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம், ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம், ஸ்ரீசன்னமாமி சிரசாய் எதுசைல தீபம் என்று ஸ்ரீரங்கம் முதல்ல எடுக்கப்படுகிறது. 108 திவ்யதேசங்களுக்குள்ள முதன்மை பெற்ற திருப்பதி, திருவாளம் திருப்பதினு சொல்வார்கள். பொங்கோதம் சூழ்ந்த புவனியம் வெண்டுலகம், அங்காதம் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோருடைய திருவரங்க செல்வன், அனைத்துலகுக்கும் ராஜா இவரே, அனைத்துலகுக்கும் சக்கரவர்த்தி இவரே, இதை பறைசாற்றும் வண்ணம்
நீண்ட செங்கோல் தரித்து கொண்டு பெருமாள் எழுந்தொழியிருக்கிறார். இந்த கோலை பற்றி அவசியம் தெரியணும். யார் சக்கரவர்த்தி செங்கோல் வச்சிருந்து தானே நாட்டை ஆடுவார், இவர் ரங்க ராஜாவல்லவா? ஆகையால் நாட்டை ஆழ்வதற்காக செங்கோல், திருவரங்கமாகிற ஊரை ஆளை அல்ல, தமிழகமாகிற நாட்டை ஆள அல்ல, பாரத தேசமாகிற பாறை ஆள அல்ல. ஆனால் விண்ணுலகம் பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகம் அங்காதம் சோராமை ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்க செல்வன். இப்ப இத்தனை நாள் அடியே சொல்லிருந்தேனே, மும்மடங்கு பெருத்தது ஸ்ரீவைகுண்டம், கால் மடங்கு, இந்த மூணுல ஒரு பங்கு இருக்கிறது பூலோகம், அதாவது லீலா விபூதி. லீலா விபூதி நித்திய விபூதி இரண்டுக்கும் அரசன், இரண்டுக்கும் சக்கரவர்த்திங்கிறதுக்கு அடையாளம் தான் நம்பெருமாள் எப்போதும் சாத்தி கொண்டிருக்கும் செங்கோல். புறப்பாடு கண்டருளிச்சு அது நம்பெருமாளுடைய திருத்தோழிக்கணியான இருக்கும். புறப்பாடு முடிஞ்சு போயிடுச்சுன்னா பெரிய பெருமாளுடைய அணையிலே போய் சேரும். அந்த செங்கோலை சேவிச்சுட்டோம்னா ஓ வைகுந்தநாதனே கீழே இறங்கி வந்திருக்கார் என்பது நிச்சயம். வைகுந்தத்துல கூட உட்காண்டுதான் சேவை சாதிக்கிறார். ஒருத்தரிங்கா நின்று இருக்காருன்னு சொன்னா அவசரமா கிளம்புறாள்னு அர்த்தம். உட்கார்ந்து விட்டாள்னா நம்ம வீட்டுல இருந்து ரெண்டு நாளைக்கு போக்குறது இல்லைன்னு அர்த்தம். படுத்து விட்டாள்னா வாசம் இங்கே தான் அர்த்தம். நிச்சயம் அடிச்ச முடியும். அதனாலதான் திருவேங்கடத்துல பெருமாள் நின்றுட்டே சேவை சாதிக்கிறார், கிளம்புறதுக்கு தயார். வைகுந்தத்துல அமர்ந்து சேவை சாதிக்கிறார், வேணும்னா கிளம்பிடுவார். திருவரங்கத்துல சயனித்து சேவை சாதிக்கிறார், கிளம்பவே மாட்டார். சம்சாரம் கிழங்கெடுத்தால் அல்லது ஒரு நாளும் கிளம்ப மாட்டார். சம்சாரம் கிழங்கெடுத்ததுனால் இந்த சம்சாரத்தில் இருக்கிற ஒத்தொத்தரும் இனிமே இந்த சம்சாரங்கள் வேண்டாம், மோட்சத்துக்கு போகிறோம் அப்படின்னு பொறுப்பு போயிடணும். ஒரே ஒரு ஆள் கூட மிச்சம் இருக்கக்கூடாதான். அந்த நிலை பூலோகத்துல வந்துருச்சுனால் அன்னைக்கு பெரிய பெருமாள் புறப்பட்டு மறுபடியும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிடுவார். ஒரு சுவாமி உடனே எழுந்துருன்னு சொன்னார், சுவாமி அதுக்காகத்தான் நாங்கள்லாம் மோட்சத்தில் ஆசை இல்லாத இருக்கோம். நாங்கள் ஏன் பெரியும் ஆசையில்லாத இருக்கோம், எங்கள் எல்லாருக்கும் மோட்சத்தில் ஆசை வந்து அங்கே போயிட்டோம்னா இவர் எங்கேயான கடையில் போயிட்டார்னா அப்புறம் நம்ம சந்ததிகள்லாம் சேவிக்காமலே போடுவாள். அதற்காக இவர் எப்போது இங்கே இருக்கட்டும், எங்களுக்கு மோட்சத்தில் ஆசை இல்லைன்னா இதுக்காக நம்ம ஆசைப்படாத இருக்க வேண்டாம். தாராளமாக வேற சில பேர் இருப்பா அதை பார்த்துக்கிறதுக்கு, நமக்கு அங்கேயும் ஆசை வேண்டும் இங்கேயும் ஆசை வேண்டும், அவ்வுலக இன்பத்தில் எல்லாருக்கும் வேண்டும். ஆனால் அந்த உலகத்தில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அது இவ்வுலகத்தில் பூலோக வைகுண்டத்தை அனுபவித்தால் தானே. யாருக்கா இருந்தாலும் 50 வயசு ஆயிடுத்தா ஸ்ரீரங்கத்தில் இருந்து நித்தியவாசம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை உண்டு, அது ஏனோ தெரியாது. எந்த லோகத்தில் இருக்கிற யார்கிட்ட வேணால் கேட்பாருங்க, அந்த திபதேசம் தனியாக தான் இருக்குது. இதை எந்த விபூதி, திருத்தீயா விபூதினு சொல்லலாம். பெருமானுக்கு முதல் விபூதி வைகுண்டம் நித்திய விபூதி, இரண்டாவது விபூதி லீலா விபூதி, ஸ்ரீரங்கங்கிற பூலோக வைகுண்டம். இதுலையும் சேரல அதுலேயும் சேரல, எதுக்கு இல்லைன்னு சொல்லணும், இதுலேயும் சேர்ந்துருக்கு அதுலேயும் சேர்ந்துருக்கு. இப்போ ரெண்டுத்தில் எப்படி சொல்லலாம், நீங்களே சொல்லணும், இதுலேயும் சேரல அதுலேயும் சேரலன்னு சொல்லலாமா, இல்லை இதுலேயும் சேர்ந்துருக்கு அதுலேயும் சேர்ந்துருக்குன்னு சொல்லலாமா? அதில் சேரலன்னு சொல்லிட்டு அப்போ ஸ்ரீவைகுண்டம் இல்லைன்னு ஆகிடும், அப்படி ஒத்துக்க முடியாது இல்லையா? ஸ்ரீரங்கம் ஸ்ரீவைகுண்டம் தான், ஆனால் பூலோகத்தில் இருக்கிறதுனாலே அப்போ பூலோகத்திலையும் சேர்ந்துருக்கு ஸ்ரீவைகுண்டத்திலையும் சேர்ந்துருக்கு. ரெண்டுத்திலையும் சேர்ந்து இருக்கிறதுனால பூலோக வைகுண்டம்னு சொல்கிறாளே தவிர ரெண்டுத்திலையும் சேராத்தினாலேன்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது. அப்படிப்பட்ட வைகுந்தமே பூலோகத்துக்கு இறங்கி வந்திருக்குன்னா ஸ்ரீரங்கம் வந்தது அப்புறம், ஸ்ரீ ரங்கநாதன் வருந்தது ரொம்ப ரொம்ப தள்ளி. இவர் வந்து ரொம்ப புது பெருமாள்னு சொல்லிக்கணும். இந்த பெருமாளோட மிகப்பழையது திருவரங்கம், திருவரங்கத்தை விட மிகப்பழையது காவேரி. முதல்ல காவேரியினுடைய வைபவத்தை தெரிஞ்சின்றால்தான் ஸ்ரீரங்கமே புரியும். ஏன்னா காவேரி தாயார் ரெண்டு பக்கத்திலையும் தன் கையை இருக்கினா, ரெண்டு பக்கத்திலேருந்து அழுத்தினா நடு இடம் உயருமா இல்லையா? எதவா இருந்தாலும் இப்படி அழுத்தினோம்னா நடுவில் உயருமா இல்லையா? காவேரி தாயார் ரெண்டு பக்கத்தையும் கையை அழுத்த நடு மணல் மேடு உயர, அந்த உயர்ந்த மணல் மேடே திருவரங்கம் என்று பெயர் வச்சு வழங்குகிறது. அப்போ இப்பேற்பட்ட ஊர் இப்படி பெருமாள் சயனிச்சிருக்காரு, இதுக்கு யார் என்ன முயற்சி எடுத்தானா? ஒன்றுமில்லை, காவேரி ரெண்டு கையை இருக்கினா அதுதான் அவ பண்ண முயற்சி. அந்த இருக்கத்தினாலேயே ஸ்ரீரங்கமாகிற புலினம் மணல் மேடு உசந்தது. மணல் மேட்டுக்கு நடுவுல திருவரங்கநாதன் எழுந்துருளி சேவை சாதிக்கிறார். அப்போ முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது காவேரியும் ஆகா.